வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதிய கதைகள் வரும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வந்து சேரும். இந்த தொடர்கதையில் போன பகுதியோட தொடர்ச்சியாக இந்த பகுதி வருது. ஒவ்வொரு பகுதி முடிவிலையும் முந்தைய பகுதி மற்றும் அடுத்த பகுதியோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதையை கேட்கலாம் வாங்க. சாரச சரோவர் ஏரியோட நீர்வரத்து கால்வாய் வழியாக மகேந்திரன் மெதுவாக காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தான். அந்த கால்வாயில் தண்ணி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப இல்லை. அந்த தண்ணியில் ஒரு படகு கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரனுக்கு தோணுச்சு. அந்த பாதை ரொம்ப கரடு முரடாக வேற இருந்துச்சு. அந்த கால்வாய் கரையை ஒட்டினாப்பில் மகேந்திரன் கொஞ்சம் தூரத்துக்கு போய்கிட்டே இருந்தான். எந்த இடத்துலையும் நிற்காமல் அந்த கால்வாய் கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வளைவிலையும் மகேந்திரன் நின்று அந்த வளைவிலேருந்து ஏதாவது பாதை போகுதா, ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஏதாவது போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே அங்கேருந்து நடந்து அந்த கால்வாய் கரையோரம் போயிட்டு இருந்தான். ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமா சாயங்கால வேளையில் ஒரு இடத்துல ஒரு ஒத்தையடி பாதை பிரிஞ்சு போகிறத பார்த்தான். கொஞ்சம் யோசித்து பார்த்த உடனே அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. இளவரசியை படகுல கடத்திக்கிட்டு இந்த சாரச சரோவரோட நீர்வரத்து வாய்க்கால் வழியாக வந்தவங்களால் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் ஒத்தையடி பாதை இல்லைங்கிறதுனால அவங்களால வாய்க்கால் வழியாக மட்டும்தான் வந்திருக்க முடியும். அந்த வாய்க்காலில் படகுல வந்திருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஒத்தையடி பாதை இப்போ பிரிஞ்சு போகுது. ஒன்று, அவங்க வந்து இந்த இடத்துல படகை நிறுத்திட்டு இந்த ஒத்தையடி பாதை வழியாக போயிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க படகுல தொடர்ந்து போயிருக்கணும். இப்போ நாம் இந்த ஒத்தையடி பாதை வழியாக நம்மளோட பயணத்தை தொடரணுமா, இல்லை இந்த கால்வாய் போகிற வழியிலேயே நம்மளோட பயணத்தை தொடரணுமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிற நிலைமையெல்லாம் அவன் இருந்தான். அவன் யோசித்து பார்த்தப்போ இவங்கள்லாம் படகுல வந்து இந்த இடத்துல படகை நிறுத்திட்டு அவங்க அந்த ஒத்தையடி பாதை வழியாக இளவரசியாக கடத்திக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படகு இங்கே எங்கேயாவது தான் மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை முதல்ல தேடி பார்ப்போம். இந்த இடத்துல எந்த படகும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கால்வாய் வழியாக தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்வோம். இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு படகு மறைச்சி வச்சுருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இளவரசியை கண்டிப்பாக அவங்க இந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த முடிவுக்கு வந்த உடனே அவன் அந்த பக்கத்தில் இருக்கிற புதர்களுக்குள்ளே எங்கேயாவது ஒரு படகு கிடக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புதராக தேடிக்கிட்டே வந்தான். ஒரு 1.5 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறமா ஒரு புதருக்கு அடியில் பெரிய படகு ஒன்று இருக்கிறத பார்த்தான். அந்த படகு அந்த சாரச சரோவர் ஏரியோட படகுத்துறையில் இருக்கிற படகோட்டி வச்சுருக்கிற மாதிரியான படகு. அதை பார்த்த உடனேயே மகேந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இவங்க இந்தே கால்வாய் வழியாக தான் வந்திருக்காங்க. அந்த படகை இங்கே மறைச்சி வச்சுட்டு இங்கேருந்து பல்லக்கிலேயோ இல்லை வேறு எதுலேயோ இளவரசியை கடத்திக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், இப்போ அந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் நம்ம போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அந்த ஒத்தையடி பாதை ஹிமகிரி நாட்டுக்கு போகிற வழி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த ஒத்தையடி பாதையில் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறமா பொழுது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா காட்டுக்கு நடுவில் இருக்கான். எங்கே பார்த்தாலும் எந்த கொடிய மிருகம் வேணாலும் நம்மளை தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால சரி இந்த இடத்துலையே ஏதாவது ஒரு மரத்து மேலே தங்கியிருந்துட்டு காலையில் பொழுது விடிஞ்சவுடனே நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு வசதியாக ஒரு மரத்தையும் தேர்ந்தெடுத்தான். அவன் கால்வாய் வழியாக வரும்போதே சில பழங்களை பறித்து ஒரு துணியில் சுற்றி எடுத்துக்கிட்டு வந்திருந்தான். அந்த பழத்தை எல்லாத்தையும் அந்த மரத்தடியிலே உட்காந்து தின்னுவிட்டு மரத்து மேலே ஏறி நல்லா படுத்து அன்றைக்கி ராத்திரி அங்கே தூங்கினான். காலையில் எழுந்திருச்ச உடனே மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து திரும்பவும் இமகிரி நாட்டுக்கு போகிற வழியில் அவனோட பயணத்தை தொடர ஆரம்பித்தான். இவன் போகிற பாதை ரொம்ப மலைப்பாங்காகவும் கரடு முரடாகவும் நிறையா முள் செடிகளோடையும் இருந்துச்சு. அதெல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக விலக்கிக்கிட்டு எந்த முள்ளும் தன்னை குத்தாத மாதிரி மெதுவாக நடந்து போக ஆரம்பித்தான். ரொம்ப தூரத்துக்கு நடந்ததுக்கு அப்புறமா அந்த மலை முடிஞ்சு போய் சாதாரண சமதளம் வந்துச்சு. அந்த சமதளத்தில் அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது சாயந்தரம் வேளை ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்தில் பார்த்தா ஒரு குடிசை இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. மனித நடமாட்டமே இல்லாத இந்த காட்டில் தன்னந்தனியாக குடிசையை போட்டுக்கிட்டு எந்த குடும்பம் இங்கே வசிக்குது, சரி அங்கே போவோம் முதல்ல அந்த குடிசை இருக்கிற இடத்துக்கு, இன்றைக்கி ராத்திரி பொழுத அந்த குடிசையில் தங்கியிருந்துட்டு காலையில் ஆனவுடனே
நம்ம பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசையை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த குடிசைக்கிட்ட வரும்போதே, யாருப்பா நீ, இந்த காட்டில் நீ எப்படி வந்த, இங்கே மனுஷங்களை பார்க்கவே முடியாதே அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு யோகி நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் அங்கே இருக்கிற பூச்செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே இவன் வந்து நேராக போய் அவரை வணங்கினான். அவர் இவங்கிட்ட, உன்னை பார்த்தா நீ ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, காலையிலேருந்து நடந்து வந்து ஒரே பயண களைப்போட வேற இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவாக இருந்தாலும் என்னோடய குடிலில் போய் பேசிக்கலாம், நீ முதல்ல வா, நீ வந்து இங்கே தங்கியிருந்துட்டு காலையில் கிளம்பிப்போ, இது ரொம்ப கொடிய மிருகங்கள்லாம் இருக்கிற காடு, இங்கே வெளியே தங்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட குடிசைக்கு வந்தார். இவனுக்கு இரவு உணவாக சில பழங்களை கொடுத்துட்டு அவரும் கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு இவன் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு இவனோட மெதுவாக பேச ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்னார், நான் மன நிம்மதி தேடி நாடு நாடாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்கு வந்தேன். இந்த காட்டில் மனித நடமாட்டமே கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலையே ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு நான் வந்து இங்கேயே இருக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடச்சிது. அதனால் நான் இந்த இடத்த விட்டு போகாமல் இந்த இடத்துலையே நிரந்தரமாக தங்கிட்டேன். ஆனால் இந்த காட்டில் வந்து நான் மனுஷங்களை பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையாக நான் உன்னை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ உன்னை பற்றின விவரம்லாம் சொல், உன் பேர் என்ன, நீ எந்த நாட்டை சேர்ந்தவன், என்ன வேலையாக எந்த நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உன்னை பற்றின விவரம்லாம் சொல் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். உடனே இவன் சொன்னான், என் பேர் மகேந்திரன், நான் வந்து வீரபுரி நாட்டிலேருந்து வரேன். எனக்கு 3 வயசாக இருக்கிறப்பவே எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தி சித்தப்பாவோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு 1 வருஷம் எங்கள் சித்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போய் அவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போய் அவர் எங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறமா நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீரபுரி நாட்டிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அங்கே இருக்கிற ஒரு கோவிலுக்கு மலர் மாலையெல்லாம் கட்டி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு உதவியாக என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வீரபுரி நாட்டோட இளவரசி வித்யாவதியை காணும், அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அரசனோட அனுமதியை வாங்கிக்கிட்டு இளவரசியை தேடி இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேன். இளவரசி வந்து இந்த காட்டில் தான் எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதோடு இல்லாமல் அரண்மனையோட ஆஸ்தான ஜோதிடரும் தலைநகரத்துக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொன்னாங்க. நான் வர்ற வழியில் இளவரசியை கடத்துறதுக்கு உபயோகிச்ச படகெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒத்தையடி பாதை தொடங்கினதுனால இந்த ஒத்தையடி பாதை வழியாக தான் இளவரசியை அவங்க கடத்திக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தையடி பாதை வழியாக வந்து இந்த மலையில் ஏறி இப்போ நான் வந்து உங்கள் குடிசைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இவன் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு அந்த யோகி ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தார். இவனுக்கே சந்தேகம் வந்துருச்சு, நாம் சொன்னதெல்லாம் இவர் மனசில் பதிச்சிச்சா, ரொம்ப நேரமாக இவர் வந்து ஏதோ சிந்தனையில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யோகி, சரிப்பா நீ ரொம்ப களைச்சி போய் வந்திருக்கிற, நீ படுத்து தூங்கு, நானும் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கிட்டார். இவனுக்கும் பயண களைப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இவனும் படுத்து கொஞ்சம் நேரத்திலேயே தூங்கிட்டான். காலையில் இவன் எழுந்திருச்சு பார்க்கும்போது அந்த யோகி உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். உடனே இவன் நினச்சிக்கிட்டான், சரி அவர் கண்ணை திறக்கட்டும், அவர்கிட்ட அனுமதியும் ஆசையும் வாங்கிக்கிட்டு நாம் இங்கேருந்து நம்மளோட பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கண்ணை திறந்து பார்த்தார். இவன் அவரை வணங்கி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே அவர் சொன்னார், இதோ தெரியுது பற்றியா, ஒரு பெரிய மலை, இந்த மலையை தாண்டி அந்த பக்கத்துலேயும் இந்த காடு இருக்குது, அந்த காட்டை தாண்டி போனேன் அப்படின்னா இமகிரி நாடு வந்துடும். நீ வந்து இந்த காட்டில் ரொம்ப கொடிய மிருகங்கள்லாம் இருக்கிறதுனால நீ ரொம்ப ஜாக்கிரதையாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட குடிசைக்குள்ளே போய் அங்கேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். அந்த மோதிரம் நல்லா நீல கலர் கல்லோட இருந்துச்சு. அந்த மோதிரத்தை இவங்கிட்ட கொடுத்து, இந்த மோதிரத்தை நீ உன் கையில் போட்டுக்கோ, உனக்கு வந்து எப்பயாவது ஒரு ஆபத்து குழப்பம் இந்த மாதிரி வரும்போது இந்த மோதிரம் உனக்கு வழிகாட்டும், இந்த மோதிரத்தை பற்றின ரகசியத்தை நீ யாருக்கிட்டேயுமே சொல்லிடாத, நீ யாருக்கிட்டேயாவது சொன்ன அப்படின்னா
அதுக்கப்புறமா இந்த மோதிரத்தோட சக்தி போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோ. நீ வந்து இங்கேருந்து போகிற வேலை கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும். அதை மாதிரி வெற்றிகரமாக நீ வேலையை முடிச்சுட்டு இளவரசியை கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப வரும்போது நீ உன்னோட நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ உன்னோட நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஹிமகிரி நாட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற பெரிய மலை மேலே ஏற ஆரம்பித்தான். அந்த மலை மேலேயும் அந்த ஒத்தையடி பாதை போய்கிட்டே இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே அந்த மலை முழுக்க ஏறி முடித்து அந்த மலையோட இன்னொரு பக்கமாக இறங்க ஆரம்பித்தான். சாயந்தரம் ஆகும்போது அந்த மலையை முழுக்க இறங்கி முடிச்சிட்டான். அந்த பக்கம் மறுபடியும் காடாக இருந்துச்சு. அந்த காட்டு வழியாக அந்த ஒத்தையடி பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது தூரக்க ஒரே ஒரு பாறை மட்டும் ரொம்ப வித்தியாசமாக நேராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவன் என்ன இது புதுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி இவன் போக ஆரம்பித்தான். கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது வந்து பாறை இல்லை, ஏதோ ஒரு பெரிய மாளிகையோட சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மாளிகை எங்கே வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த மாளிகையோட வாசல் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தான். இவனால் அதோட வாசலை கண்டுபிடிக்கவே முடியல. சுற்றி சுற்றி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒரு படிக்கட்டு போகிறத இவன் பார்த்தான். அந்த படிக்கட்டு வழியாக கொஞ்சம் தூரத்துக்கு ஏறி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு இரும்பு கதவு இருந்துச்சு. அந்த இரும்பு கதவை நல்லா சங்கிலியை போட்டு சுற்றி ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டியிருந்தாங்க. இவன் என்ன பண்ணான், அந்த இரும்பு கதவை பிடிச்சி கட கட கடன்னு உலுக்குனான். உலுக்கிட்டு யார் அது, யார் இருக்கீங்க உள்ற அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை போட்டான். உடனே எங்கேருந்தோ ஒரு காவலாளி வேகமாக ஓடி வந்தான். ஓடி வந்துட்டு, யாருப்பா நீ, இந்த காட்டில் நீ எங்கே வந்த, இந்த காட்டில் மனுஷங்களே வரமாட்டாங்களே, நான் என்னோடய எஜமானர் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு நினச்சி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னான். இவன் உடனே அவங்ககிட்ட, நான் வந்து வீரபுரி நாட்டிலேருந்து வரேன், எனக்கு வேலை இல்லை அங்கே, அதனால் இந்த ஹிமகிரி நாட்டுக்கு போய் அங்கே ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு வழியாக வந்தேன். ரொம்ப இருட்டி போச்சு, இந்த காட்டில் ரொம்ப கொடிய மிருகங்கள்லாம் இருக்குது, ராத்திரி போகிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் ராத்திரி இங்கே தங்கிவிட்டு காலையில் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாளிகையோட கதவை தட்டினேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த காவலாளியும், ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், இந்த காட்டில் நிறையா கொடிய மிருகங்கள்லாம் இருக்குது, ராத்திரி வேளையில் வெளியில் தங்குறது அவ்வளோ நல்லதில்லை, நான் இரு நான் கதவை திறந்து விடுறேன், நீ வந்து என்னோடையே தங்கியிருந்துட்டு காலையில் கிளம்பி நீ ஹிமகிரி நாட்டுக்கு போய் உன் வேலையை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து விட்டான். திறந்து விட்டு இவனை நேராக உள்ளே கூப்பிட்டு போய் அந்த காவலன் தங்கியிருக்கிற ஒரு அறையை காமிச்சான். காமிச்சிட்டு மகேந்திரன்கிட்ட, நீ இங்கேயே உக்காந்துரு, நான் போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து எதையாவது எடுத்துக்கிட்டு வரேன், நீ வந்து இந்த அறையை விட்டு வெளியே போகவே கூடாது, என்னோடய எஜமானர் வந்து நீ எங்கேயாவது வெளியே போகிறத பார்த்துட்டார் அப்படின்னா என்னோடய வேலைக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்னான். உடனே மகேந்திரனும் அவங்ககிட்ட, கண்டிப்பாக நான் அந்த அறையை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டேன், ஏதோ இந்த ராத்திரி வேளையில் நீ எனக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம், எனக்கு சாப்பிட்றதுக்கு வேறு நீ போய் எதையோ எடுத்துக்கிட்டு வரேங்கிற, அதனால் நீ வர வரைக்கும் நான் அந்த அறையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த காவலாளியும் போய் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு என்ன கிடச்சதோ அதை எடுத்துக்கிட்டு வந்து மகேந்திரனுக்கு கொடுத்தான். மகேந்திரன் அதை சாப்பிட்டுக்கிட்டு, உன்னோட எஜமானர் வந்து ரொம்ப கண்டிப்பானவரா, நீ யாருக்கும் உதவி செஞ்சால் கூட அவருக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி மெதுவாக பேச்ச ஆரம்பித்தான். உடனே அந்த காவலாளி, இல்லை இல்லை, என்னோட எஜமானர் வந்து ரொம்ப நல்லவர் தான், பிறருக்கு உதவி செய்கிறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வேலையில் வந்து கவனக்குறைவாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது, அது வந்து என்னோடய வேலைக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். உடனே மகேந்திரனும் அவங்ககிட்ட, உன்னோடய வேலைக்கு ஆபத்தாக இருக்கிற மாதிரியான எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன், இந்த நடுக்காட்டில் நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பித்தான். ஆனால் மகேந்திரனோட மனசு முழுக்க, ஒருவேளை இளவரசி இந்த மாளிகையில் எங்கேயாவது சிறைப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாளிகையோட எஜமானர் வந்து ரொம்ப நல்லவர்னு வேற இவன் சொல்கிறான், இருந்தாலும் நாளைக்கு காலையில் மறுபடியும் இவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போம், இவங்ககிட்டேருந்து ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு முதல்ல பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மகேந்திரன் அன்னைக்கு ராத்திரி அங்கே தூங்கினான். அடுத்த நாளைக்கு காலையில் எழுந்திருச்ச உடனே அந்த காவலாளிகிட்ட, என்னப்பா ராத்திரி உன்னோட எஜமானர் வந்து திரும்ப வந்துட்டாரா, ஆமாம் அவர் மட்டும் எங்கேயாவது போயிருந்தால் கூட அவரோட குடும்பம் இங்கே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அதுக்கு அந்த காவலாளி சொன்னான், இல்லை இல்லை, என்னோடய எஜமானருக்கு குடும்பம்லாம் கிடையாது, அவர் தனியாக தான் அந்த மாளிகையில் இருக்கார்,
அவர்கிட்ட அப்பப்போ சோதிடத்தில் ஆலோசனை கேட்குறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. அவங்க வரும்போது இவர் வந்து ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்கள்ட்ட விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுவார். பெரும்பாலும் இந்த மாளிகையில் தான் இருப்பார். எப்பயாவது வெளியே போனார்னா கூட ஒரு நாலஞ்சு நாள்குள்ள திரும்ப வந்துடுவார். இப்போ கூட ஏதோ ஒரு அரச குடும்பத்திலேருந்து ஒரு இளவரசி இவர்கிட்ட ஜோதிட ஆலோசனை எல்லாம் கேட்குறதுக்காக இங்கே வந்து இந்த பெண்கள் மாளிகையில் தங்கியிருக்காங்க. அதனால் எப்போ வேணால் என்னோட எஜமானர் திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னான். உடனே, ஆமாம், நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோன்னா இந்த மாளிகையில் ஒன்றை தவிர எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மகேந்திரன் கேட்டான். நாங்கள் நிறையா பணியாளர்கள் இருக்கோம், இந்த மாளிகைக்கு காவல் பார்க்கறது மட்டும்தான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த காவலாளி சொன்னான். உடனேயே மகேந்திரனுக்கு அந்த பெண்கள் மாளிகையில் தங்கியிருக்கிறது இளவரசி வித்யாவதியாக இருக்குமோ, அவங்கள கடத்திக்கிட்டு வந்து இந்த இடத்துல சிறை வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு. உடனே அவன் முடிவு பண்ணிட்டான், சரி இனிமே இந்த மாளிகையை விட்டு நம்ம போகக்கூடாது, இங்கேருந்து இளவரசியாங்கிறது தெரிகிற வரைக்கும் இந்த மாளிகையிலே தான் தங்கியிருக்கணும், இந்த காவலாளியோடைய தான் தங்கியிருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.